ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்க குறிப்புகள் தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வளர்ந்து வரும் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், ஜபக்குழு தலைவர்கள் வேத வசனங்களை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அநேக பிரசங்க குறிப்புகளை காண ஸ்கிரீன்ல தெரிய ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செய்தியின் தலைப்பு ஊழியமும் ஊழியக்காரனும். 2 கொரிந்தியர் 6:3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இந்த குறிப்பில் ஊழியங்களை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் அறிந்து கொள்வோம். ஊழியம் எது மற்றும் ஊழியக்காரர்கள் யார் என்பதை குறித்து இந்த குறிப்பில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். முதல் தலைப்பு ஊழியம். 1. ஊழியம் என்பது வரவு பற்றி அல்ல, செலவு பற்றியது. லூக்கா 14:30. இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன் அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? 2. ஊழியம் என்பது சேவை கொள்வதல்ல, ஊழியம் என்பது சேவை செய்வது. மத்தேயு 20:26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். 3. ஊழியம் என்பது பெற்றுக் கொள்வதல்ல, ஊழியம் என்பது விட்டு கொடுப்பதே. லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 4. ஊழியம் என்பது ஐஸ்வர்யத்தில் பெருகுவதல்ல, ஊழியம் என்பது தாழ்மையின் சிந்தையில் பெருகுவது. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 5. ஊழியம் என்பது பணத்தை சம்பாதிப்பது அல்ல, சீசர்களை சம்பாதிப்பதே ஊழியம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. 6. ஊழியம் என்பது சத்தியத்தை விற்று சுகபோகமாய் வாழ்வதல்ல, சத்தியத்தை சொல்லி பலருக்கும் சத்துருவாய் மாறிவிடுவதே ஊழியம். கலாத்தியர் 4:16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? 2. தலைப்பு ஊழியன் யார். 1. ஊழியன் என்பவன் தனக்கு ரசிகர்களை சேர்ப்பவன் அல்ல, எல்லாருக்கும் அடிமையாய் மாறுபவனே ஊழியன். 1 கொரிந்தியர் 9:19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். 2. ஊழியன் என்பவன் கரன்சியில் திளைப்பவன் அல்ல, கற்ப வேதனை படுபவனே ஊழியன். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். 3. ஊழியன் என்பவன் மாலைகளுக்கு கழுத்தை கொடுப்பவன் அல்ல, பட்டயத்துக்கு கழுத்தை கொடுப்பவனே ஊழியன். ரோமர் 16:4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்களே. 4. ஊழியன் என்பவன் பிரபலத்தை அல்ல, பிற நலத்தை நாடுபவனே ஊழியன். எபிரேயர் 11:24-25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தையின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. 5. ஊழியன் என்பவன் பிறர் தோளில் அமர்ந்து பவனி வருபவன் அல்ல, தன் தோளில் சிலுவையை சுமப்பவனே ஊழியன்.
லூக்கா 14 அதிகாரம் 27 வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 6 ஊழியன் என்பவன் விசுவாசிகளின் பணத்தில் 5 ஓட்டலில் தங்குபவன் அல்ல. அநேகரை நீதிக்குட்படுத்தி ஆகாய நட்சத்திரமாக பிரகாசிப்பவனே ஊழியன். தானியேல் 12:3 வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எது ஊழியம் என்றும் யார் ஊழியக்காரன் என்றும் இந்த குறிப்பில் சிந்தித்தோம். ஊழியத்திற்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற அடையாளத்தோடு நாம் ஊழியம் செய்வோம். நமது ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியம். நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். மேலும் அநேக கிறிஸ்தவ பிரசங்க குறிப்புகளை காண ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்திலேயே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.